ஓகே, இப்போ நம்ம வந்து ஏரியா வால்யூமை முடிச்சுட்டு தேர்ட் எக்ஸசைஸ் கம்பைன்ட் ஃபிகர்ஸ்க்கு வந்திருக்கோம். அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த டென்ட்டில் வந்து ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்புக்கு மேலே ஒரு கோன் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கோனில் பாருங்கள், ஐஸ்கிரீமில் ஒரு கோனுக்கு மேலே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இந்த டேப்லெட்டில் பாருங்களேன், ஒரு சிலிண்டருக்கு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸு இருக்குது. அந்த டாயில் பாருங்கள், கீழே ஒரு ஹெமிஸ்பியர், அது மேலே ஒரு கோன். இந்த மாதிரியான ஷேப்புங்கள் பற்றின ப்ராப்ளம்ஸை நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இதுதான் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஷேப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பைன்ட் ஃபிகர்ஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 7.24. எ டாய் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ சிலிண்டர் சர்மௌண்டட் பை அ ஹெமிஸ்பியர். அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் மேலே இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த ஷேப்பில் வந்து ஒரு டாய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ புரியுதா நமக்கு? காம்பினேஷன் ஆஃப் டூ ஷேப்ஸ், ஒன்று வந்து ஒரு ஹெமிஸ்பியர், கீழே வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது. இதுக்கு என்னென்ன இது ரிலேட்டடான ஃபார்முலாஸ், இது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் நமக்கு ஞாபகம் இருந்தாக்க இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாங்கிறது இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறது கிருஷ்ணனில், த ஹைட் ஆஃப் த டாய் இஸ் 25 சென்டிமீட்டர், which means the total height of the toy includes the cylinder and the hemisphere. அது வந்து எவ்வளவுமா 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டயமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். அது என்ன காமன் டயமீட்டர்? சிலிண்டருக்கு உண்டான, சிலிண்டரில் இருக்கிற அந்த சர்க்கிளுக்கும் அதுதான் டயமீட்டரு, அந்த ஹெமிஸ்பியருக்கு உண்டான அந்த சர்க்கிளில் வர்றதுக்கும் அதுதான் டயமீட்டரு. அந்த டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரேடியஸ் மட்டும் எடுத்துக்கோமா, ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். இங்கே 6 சென்டிமீட்டர்னால் இதுலேயும் இது வந்து இந்த ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் தான். அப்போ இது வரைக்கும் உண்டான ஹைட்டு 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஹைட் வந்து 25 - 6, தட் இஸ் 19 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். த 19 சென்டிமீட்டர் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர், 6 சென்டிமீட்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க இதில். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இப்போ பாருங்கள், த டிஎஸ்ஏ ஆஃப் த டாய் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர், ஆமாம் இல்லையா, ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் அண்ட் த பாட்டம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இல்லையா, பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, டாய்னாக்கா கண்டிப்பாக கையில் தூக்க முடிஞ்ச பொருள் தானே. அப்போ அந்த பாட்டமில் ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து எதில் வரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும் இல்லையா. அதனால் த பாட்டம் ஏரியா ஆஃப் த டாய். சரி, இப்போ நம்ம இப்போ ஃபார்முலாஸ் எழுதுவோமா. தெர்ஃபோர் டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் உனக்கு தெரியும், 2πr² ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் தெரியும், 2πr இன்ட்டு ஹெச்சு ப்ளஸ் பாட்டம் ஏரியா πr². சரியா? என்ன எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இங்கே ஒரு πr இருக்குது, இங்கே பையார் இருக்குது, இங்கேயும் பையார் இருக்குது. அந்த பையாரை மட்டும் வெளியில் எடுங்க. எடுத்துட்டால் இது வந்து 2 times of r வரும், இது 2 times of h வரும், இது ப்ளஸ் 1 times r வரும். அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு πr இன்ட்டு 3r ப்ளஸ் 2h இல்லையா. இப்போ சிலிண்டரோட ஹெச் நமக்கு 19னு தெரியும், 19 ஐ 12 மல்டிப்ளை பண்ணாக்க 38. ரேடியஸ் வந்து ஆறுன்னு தெரியும், அப்போ 3 times of 6. அப்போ இங்கே வந்து போடுங்க, 22/7 × 6 வித்தின் ப்ராக்கெட்ஸ் 3 × 6 + 2 × 19 விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 × 6 × 3 6 = 18 + 38 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 × 6 × 40 56 வருது. ஒரே இல்லையில் எண்ணெயில் 56 இல்லையா, 22 × 48 மல்டிப்ளை பண்ணுங்கள், 48 22 இரட்டை 16க்கு ஆரம்பித்தோன்னு 2 8 1 9 அதே தான் வரும், 6 9 6 15 5 மிச்சோன்னு 10. தெர்ஃபோர் த டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு த
10 by 6 இது ஏரியாங்கிறதுனால என்ன போட போகிறீங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் தானே கொடுத்துருந்தாங்க. தெர்ஃபோர் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஸ் ஈக்குவல் டு 10 by 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலாமா பிடிக்கூடாதா? வெரி குட். எக்ஸாம்பிள் 7.25 என்ன இருக்குது? A jewel box is in the shape of a cuboid of dimensions 3 cm into 15 cm into 10 cm. Cuboid என்னது உங்களுக்கு தெரியும். அதாவது cuboid ரெக்டாங்கிள் 3-dimensional shape அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்போ இட் இஸ் சர்மௌண்டட் பை எ ஹாஃப் பார்ட் ஆஃப் அ சிலிண்டர். அதாவது ஒரு சிலிண்டரை வந்து கரும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கரும்பு சிலிண்டரிக்கல் சேவ் பண்ணி. ஏன்னா பொங்கல் சமயத்தில் இப்போ கரும்பு நல்லா சாப்பிட்ருப்பீங்க. அந்த கரும்பை அருவாளால் வச்சு நடுவில் வெட்டினோம்னாக்க என்ன வரும்? 2 halves கிடைக்குமா? அந்த ஹாஃப் ஒரு ஹாஃப் எடுத்து இந்த கியூபாய்டு மேலே மூடின மாதிரி ஞாபகம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி மூடினதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த பாக்ஸினுடைய வால்யூம். அப்போ த இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குதுனாக்க, த வால்யூம் ஆஃப் த ஜுவல் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ப்ளஸ் ஹாஃப் டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். பிக்சரை பார்த்தா புரியுது இல்லையா? என்ன இருக்குது? கீழே வந்து அந்த கியூபாய்டு இருக்குது, 3 டைமென்ஷன் சொல்லிட்டாங்க, 10 × 30 × 15 சொல்லிட்டாங்க. இந்த 15 தான் வந்து அந்த இதனுடைய டயமீட்டராகவும் இருக்குது. மேலே இருக்கிற அந்த மூடி, அதாவது இப்போ ஹாஃப் டைம்ஸ் ஆஃப் த சிலிண்டர்னுடைய ஷேப்பில் இருக்கிற அந்த மூடியோட டயமீட்டராக அது இருக்குது 15. அப்போ அதனோடய ரேடியஸ் என்னவாக வரும்? 15/2 தான் இல்லையா? சரி, அப்போ இங்கே பார்க்கலாம் நமக்கு என்னது த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. இப்போ கியூபாய்டோட டைமென்ஷன் சொல்லிட்டாங்க, என்னது 3 × 30 × 15 × 10 ப்ளஸ் 1/2 times ஆஃப் நமக்கு சிலிண்டர்னுடைய சிலிண்டர்னுடைய வால்யூம் தெரியும், என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு விச் இஸ் ஈக்குவல் டு 30 × 15 × 10 ப்ளஸ் 1/2 × 22/7 × 15/2 × 15/2 × 30 சரியா? ஆமாம், ஏன்னா 30ங்கிறது அது பார்த்தா அவங்க படத்தில் பார்த்தாலே நல்லா புரியும். அப்போ அந்த அதனுடைய அந்த சிலிண்டர்னுடைய ஹைட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாக்ஸினுடைய லெங்த்தாக இருக்குது. இங்கே பாக்ஸுக்கு லெங்த்தாக இருக்கிறது வந்து சிலிண்டருக்கு ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். சரி, இப்போ என்னாச்சு? இந்த 2 இந்த 30 வேணும் அடிச்சிட்டோம்னு சொன்னாக்க இங்கே ஒரு 15 வந்துடும் இல்லையா? 15 times. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 30 × 15 × 10 ப்ளஸ் 22/7 × 15/2 × 15/2 × 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னாக்க இங்கே 300 × 15 4500 கிடச்சிரும். ப்ளஸ் இது மொத்தத்தை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு சொன்னாக்க 2651.79 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணினா 7151.79. அப்போ இது வந்து வால்யூம் அப்படிங்கிறதுனால கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை கொடுத்துடலாம். ஃபைனலாக த வால்யூம் ஆஃப் த ஜுவல் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7151.79 cm³ ஆர் கியூபிக் சென்டிமீட்டர். எப்படினாலும் நம்ம ஆன்சரை சொல்லலாம். அடுத்த சம பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.26 அருள் ஹேஸ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த அக்காமடேஷன் ஆஃப் 150 persons ஃபார் ஹிஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். For this purpose, he plans to build a tent which is in the shape of a cylinder surmounted by a cone. Picture la pathina ungalku puriyum. Each person occupies 4 square centimeter of the space on the ground and 40 cubic meter of air
டு ப்ரீத். அப்போ அவங்க வந்து அந்த டென்ட்டு போட்டாங்கனாக்கா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு இடம் ஸ்பேஸில் கிரவுண்டில் எவ்வளோ இடம் வேணும், எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து 4 ஸ்கொயர் மீட்டர் ஆகும், ஏர் வந்து 40 க்யூபிக் மீட்டராகவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, வாட் சுட் பி த ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் ஆஃப் த டென்ட் இஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் பார்ட் இஸ் 8 மீட்டர்? அப்போ எங்கள் இப்போ சேப்பு பாருங்கள், இது வந்து ஒரு டென்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மேலே ஒரு கோனிக்கல் பார்ட் இருக்குது, கீழே வந்து இந்த சிலிண்டரிக்கல் பார்ட் இருக்குது. அப்போ இந்த சிலிண்டரிக்கல் பார்ட்னுடைய ஹைட்டை வந்து அவங்க தந்துடுறாங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் பார்ட் இஸ் 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கோனிக்கல் பார்ட்டோட ஹைட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கொடுத்துருக்குற விஷயத்துலேருந்து ஆன்சருக்கு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவருக்கு வந்துட்டு எவ்வளோ அந்த ஸ்பேஸ், அதாவது ஈச் பர்சன் ஆக்குபைஸ் 4 ஸ்கொயர் மீட்டர். இப்போ டென்ட்டு வந்து இப்போ கிரவுண்டு வந்து என்ன ஷேப்பில் தான் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ அந்த ஏரியா வந்து என்னத்தில் தான் இருக்கும், சர்க்குலர், அதை சர்க்கிளோட ஏரியாவை தான் நம்ம வந்து அதை ஈக்குவேட் பண்ண முடியும். 1% சொல்யூஷன் போட்டுங்க, 1% ரெக்கொயர்ஸ் 4 ஸ்கொயர் மீட்டர் இல்லையா? அப்போ தெர்ஃபோர் 150% ரெக்கொயர்ஸ் எவ்வளோப்பா, 4 × 150 தட் இஸ் 600 ஸ்கொயர் மீட்டர். திஸ் 600 ஸ்கொயர் மீட்டர் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பையார் ஸ்கொயர். அது வந்து ஸ்கொயராக இருந்தாக்கா ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம், அது ரெக்டாங்கிளாக இருந்தால் L×B சொல்லுவோம். இப்போ இந்த சிலிண்டரிக்கல் ஷேப்பில் தான் கிரவுண்டு இருக்க போகுது, டென்ட்டினுடைய கிரவுண்டு. அதனால் இந்த திஸ் 600 வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம், தெர்ஃபோர் πr² = 600 ஸ்கொயர் மீட்டர். ஏன் πr² ஈக்குவேட் பண்ணுறோம்னா கிரவுண்டு வந்து சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்குது, அந்த சர்க்குலர் ஷேப்புக்குள்ளே தான் இந்த எவ்வளோ பேர், 150 பேர் நின்னாகணும். அப்போ இந்த 150 பேர் நிற்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 4 ஸ்கொயர் மீட்டர் மணிக்கு πr² = 600 ஸ்கொயர் மீட்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். சரி, அடுத்து வந்து வால்யூம் ஆஃப் த ஏர். வால்யூம் ஆஃப் த ஏருங்கிறது இந்த சிலிண்டர்னுடைய வால்யூம் ஃபுல்லாக காற்று நிற்கணும், இந்த க்யூபினுடைய வால்யூம் ஃபுல்லாக காற்று நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், த வால்யூம் ஆஃப் த ஏர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த கோன். நம்மவா இல்லையா, அது ஃபுல்லாக தானே காற்று அடைச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ நம்ம எது என்னது, நமக்கு தெரியும் அஸ் யூஷுவல் ஃபார்முலா, நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் πr² h ப்ளஸ் இது வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 1/3 πr² h. இப்போ இது மொத்தம் சேர்ந்தது என்னன்னாக்கா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஈச் பர்சன் ரெக்கொயர்ஸ் எவ்வளோ, 40 க்யூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். சரியா, தெர்ஃபோர் 150 பீப்புள் ரெக்கொயர்ஸ் 150 × 40 15 × 60 அதுக்கப்புறம் 2 0 6000 க்யூபிக் மீட்டர் ஏர் வந்து தேவை. இந்த 6000 க்யூபிக் மீட்டர் ஏர் எதுக்குள்ளே தான் இருக்க போகுது, அந்த டென்ட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஏர் தான். அப்போ டென்ட்டோட ஹைட்டை வந்து, இப்போ இதோட ஹைட்டு 8 மீட்டர்னு சொல்லி சொல்லிட்டாங்க, எதோட ஹைட்டு இந்த சிலிண்டரிக்கல் பார்ட்னோட ஹைட்டு 8 மீட்டர்னு தாங்க. இந்த 6000 ஸ்கொயர் க்யூபிக் மீட்டர் ஏர் அடைக்கிறதுக்கு இந்த டென்ட்டோட ஹைட்டை எவ்வளவு ஏற்றுனா நமக்கு இங்கே 6000 மீட்டர் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஹைட்டை தான் இப்போ கேட்டிருக்கிறாங்க. தெர்ஃபோர் πr² h இது வந்து எதனுடைய சிலிண்டரோட ஃபார்முலாவில் இருக்கிற ஹெச் வந்து சிலிண்டரோட ஹெச்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 1/3 πr² h கோனிக் பார்ட்டில் இருக்கிற ஹெச் வந்து கோனிக் பார்ட்னுடைய ஹெச்னு வச்சுக்குவோம். ஏன்னா H1 H2 புக்கில் போட்டிருக்காங்க, நமக்கு அது தேவையில்லை. எந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஹெச் அதுக்கு உண்டானதுன்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 6000 மொத்தம் ரெக்குயர்மெண்ட் வந்து 6000. இப்போ இதில் வந்துட்டு என்னது எல்லாத்தையும் காமனாக இருக்கிறது வெளியில் எடுப்போமா, πr² எடுத்துட்டோம்னாக்க இது வந்து ஹெச் ப்ளஸ் 1/3 இன்னொரு ஹெச், இது வந்து தான் கோனிக்கல் பார்ட்னுடைய ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6000.
சரி, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது என்ன பண்ணலாம், 600 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 8 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6000. இந்த ஹெச்ங்கிறது வந்து கோனிக்கல் பார்ட்டு, இந்த ஹெச்ங்கிறது வந்து சிலிண்டரிக்கல் பார்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 6000 8 + 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6000 / 600. 2 0 அடிச்சுருங்க, 10 டைம்ஸ் வருமா. அப்போ 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 + 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10னா 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 - 8. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 - 1, அதாவது 1/3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 - 8 2. தேர்ஃபோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு, இங்கே இருக்கிற டெனாமினேட்டர் இருக்கிறது அங்கே மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆகிடும், 2 இன்ட்டு 3. தேர்ஃபோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். அங்கேயாவது மீட்டரில் தானே இருக்குது எல்லாமே, அப்போ மீட்டர். சரி, இந்த 3 கொஸ்டினை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த சமங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பாய்.